நேயர்கள் அனைவருக்கும் முகிலப் மீன் வணக்கங்கள். இது பேசும் நூலக நிகழ்ச்சி. இந்த உலகை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்தாச்சு. இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கும் நான் ஆர்ஜே வினோத். இது உலகத்துல எத்தனையோ விஷயமான தொன்மையான அதிசயங்கள் பல இருக்கு. 5000 வருஷங்களுக்கு மேலா இன்னும் இயற்கை சீற்றங்களால எந்தவித பாதிப்புகளுக்கும் இடர்களுக்கும் இடம் கொடுக்காம தாங்கி தைரியமா துணிஞ்சு நிக்குது அப்படின்னா ஒரு சரித்திரத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க எகிப்து நாட்டினுடைய பிரமிடை பத்தி. உலகத்துல மிகவும் மர்மங்கள் நிறைந்த இடம் அப்படின்னா இந்த பிரமிடு. இந்த பிரமிடனுடைய கட்டிடமைப்பு எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் புரியாத புதிராவே இருக்கு. இதுல நிறைய விஷயங்கள் இன்னும் ஒளிந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா இது இறந்த மன்னர்களை சடலத்தை பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இறந்த சடலங்களை தான் நம்ம மம்மி மம்மி அப்படின்னு சொல்றோம். இந்த சடலங்கள் கெட்டு போகாம பாதுகாக்கிறதா இந்த பிரமிடனுடைய வேலையா? இதுதான் உண்மையா? இதுக்காக மட்டும்தானா இந்த பிரமிடை கட்டினாங்க? அவ்வளோ பெரிய ஒரு கட்டிடம் இந்த இறந்த பிணங்களை பாதுகாக்கப்படுறதுக்கு மட்டும்தானா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நிறைய இருக்கு இந்த பிரமிடை பத்தி. இதற்கான விடைகள் என்னதான் சொல்ல வராங்க அறிஞர்கள், முடிவே தெரியாது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆமாங்க, பிரமிடை பத்தி ஆராய்ச்சி செஞ்சோம் அப்படின்னா நிறைய செஞ்சுட்டே இருக்கலாம்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரமிடுகளை சுத்தி எந்த விதமான மலைகளோ பாறைகளோ கற்குன்றுகளோ கிடையாதுன்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பிரமிடை எப்படி கட்டிருப்பாங்கன்றதுதான் விஞ்ஞானிகளுடைய கேள்வி. நகரங்கள் கூட அருகில் இல்லையா, தொலைவுல கூட எந்த ஒரு சான்றுகளுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புறம் பாலைவனமும் இன்னொரு புறம் கடலால் சூழப்பட்டது தான் இந்த இடம். அப்படிப்பட்ட இந்த பிரமிடு ரொம்ப ஆச்சரியத்துக்குரியதா இருக்கு. இத்தனை லட்சம் கற்களை எங்க இருந்து கொண்டு வந்திருப்பாங்க? இப்படி கற்களை பூமியிலிருந்து தோண்டி எடுத்திருந்தாங்கன்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் அப்படின்னா இந்த ஏரியாவை சுத்தி ஏதாவது பள்ளங்கள் இருந்திருக்கணும். அப்படி மாபெரும் பள்ளங்கள் இது பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ல எந்த விதமான பள்ளங்களுமே இல்லைன்னு சொல்றாங்க பிரமிடுகளை சுத்தி. சுற்றளவுக்கு எந்த விதமான ஒரு சான்றுகளுமே கிடைக்கல, இது கல்லை வச்சுதான் கட்டினாங்க அப்படின்றதுக்கு. இன்னும் விஞ்ஞானிகள் இதை பத்தி ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சங்கடத்துல கூட இருக்காங்கன்னு சொல்லலாம். பிரான்ஸ் நாட்டினுடைய மாவீராக இருந்தவர் தான் நெப்போலியன். இந்த பிரமிடுல என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்க ஆர்வம் கொண்டாராம். தனி ஒரு ஆளாக ஓரிரவு முழுக்க இந்த பிரமிட்ல தங்கினாராம் இவரு. மறுநாள் காலையில வெளிவந்தவர் பிரமிப்பினுடைய உச்சியில ஆழ்ந்துட்டாராம். அந்த அளவுக்கு விஷயங்கள் உள்ள புதஞ்சிருக்கு. பிரமிடுல பல்வேறு ரகசியங்களை தெரிந்து கொண்ட அவர் ஒரு முழுமையாக எதையும் வெளியிடலையாம். நான் சொல்வதை யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்ற கருத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாராம். ஒரு சிலர் இந்த தகவல்களை பார்த்தீங்கன்னா பிரமிடுகள் மனிதர்களால் கட்டப்படலைன்னு சொல்றாங்க. மனிதர்களை விட பல்வேறு அதிசய ஆற்றல்கள் கைவர பெற்று வேற்று கிரக மனிதர்களால் கட்டப்பட்ட விதம் இதுன்னு சொல்றாங்க. இப்படி பலதரப்பட்ட கருத்துக்களுக்கு மத்தியில் இருக்கும்போது சில கூற்றுகள் உண்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய விஞ்ஞானிகளும் சரி, ஸ்பிங்ஸ் பிரமிடை போன்ற ஒரு பிரமிடு உருவச்சிலை செவ்வாய் கிரக பிரமிடுகளுக்கு அருகே இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த செவ்வாய் கிரகத்துல சைட்டோனிக் என அதாவது குறிக்கப்படும் ஒரு பகுதியில பிரமிடு போன்ற அமைப்புகள் இருக்குதான். எகிப்தினுடைய பிரமிடுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இந்த செவ்வாய் கிரகத்துக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் சில புதியாத விசித்திரங்கள் இந்த பிரமிடை பத்தி கிடைச்சிருக்கு.